ரெண்டு நாளாகமம் ஏழாம் அதிகாரம் பதினான்காம் வசனம். ரெண்டு நாளாகமும் ஏழு பதினாலு. என் நாமம் தரிக்கப்பட்ட நம்முடைய தேசத்துக்கு சேமம் உண்டாகணும், சபைக்கு சேமம் உண்டாகணும், இல்லாவிட்டா குடும்பத்துக்கு சேமம் உண்டாகணும், ஊழியத்தில் ஒரு சேமம் உண்டாகணும்னு சொன்னா முதல்ல நாம் செய்ய வேண்டியது நம்மை தாழ்த்தி நாம் ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய முகத்தை தேடி நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பணும். இந்த காரியங்களை நாம் செய்யும் பொழுது தானாகவே தேசத்துக்கு ஒரு சேமம், ஒரு குணம், ஒரு விடுதலை, ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும், விமோச்சனம் கிடைக்கும். அது தேவனுடைய ஜனங்களுடைய கையில் தான் இருக்கு. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், நமக்கெல்லாம் ஆண்டவருடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கா? எரேமியால வாசிங்க, எங்களுக்கு உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறதே. ஆண்டவருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் ஜெபிக்கும் பொழுது அந்த காரியம் சக்சஸ் ஆகும். ஏசாயால எரேமியாலயா பதினாலு ஒன்பது, எரேமியா பதினான்கு ஒன்பது. ஜனங்கள் தங்களை தாழ்த்தணும், ஜெபமணும், தேவனுடைய முகத்தை தேடணும். தேவனுடைய முகத்தை தேடுங்கள், என்னுடைய முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே நாங்கள் தேடுகிறோம். ஆசிங்க, என்னுடைய முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுகிறோம். எங்க இருக்கு சங்கீதம்? அவள்கிட்ட சொல்லுங்க, என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. என்னுடைய முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவோம். ஆண்டவருடைய முகத்தை தேடும்படியாக ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். அப்ப நாம் ஆண்டவருடைய முகத்தை தேடணும், அது நம்ம மேல விழுந்த ஒரு கடமை. ஆண்டவருடைய முகத்தை தேடும்படியாக நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். அதனால ஆண்டவருடைய முகத்தை தேடுங்கள் என்று சொல்லும் பொழுது நாம் தேடணும். என்னுடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் நான் தேசத்துக்கு சேமத்தை தருவேன். நாம் கொஞ்ச நேரம் நம்மை தாழ்த்துவோம். இவ்வளவு நேரம் நீங்க ஜெபிச்சிருக்கீங்க, ஒரு சில நிமிடங்கள் நம்மை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து ஒரு ரெண்டு நிமிஷமோ மூணு நிமிஷமோ ஆண்டவருடைய முகத்தை தேடுவோம். நமக்குள்ள ஒரு விடுதலை வந்தாதான் ஜபம் நல்லா போகும். ஜபிக்கும் போது ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் நம்முடைய நாட்களில் செய்வார். ஆண்டவருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களாகிய நாம் கொஞ்ச நேரம் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய தேசத்துக்கு கர்த்தர் சேமத்தை தர வேண்டும். சபைக்கு, வாலிபர்களுக்குள்ளே, ஜனங்களுக்குள்ளே, ஊழியங்களுக்குள்ளே ஒரு சேமம் உண்டாகத்தக்கதாக எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நாமத்தில் வருகிறோம் ஐயா, அவனுடைய நாமத்தில் வருகிறோம் ஐயா, அவனுடைய நாமம் தரிக்கப்பட்ட ஆண்டவரே, உங்களுடைய நாமம் தரிக்கப்பட்ட நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம், உங்களுடைய முகத்தை தேடுகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம், உம்முடைய முகத்தை தேடுகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம், உம்முடைய முகத்தை தேடுகிறோம், ஏசப்பா எங்களை தாழ்த்துகிறோம், உம்முடைய முகத்தை தேடுகிறோம், ஓ காட் எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம், எங்களுடைய ஜபங்கள் தேசத்துக்கு சேமத்தை கொண்டு வரட்டும் ஐயா, ஜனத்துக்கு, குடும்பங்களுக்கு, ஊழியங்களுக்கு சேமம் உண்டாகட்டும். ஆமா, நம் மூலமாய், என் மூலமாய், உங்கள் மூலமாய், ஒவ்வொருவர் மூலமாய் என்னென்ன ஆசீர்வாதங்கள் தேசத்துல, சபையில, குடும்பங்களில, பிள்ளைகளுக்குள்ளே, நமக்குள்ளே தடைபட்டிருந்ததோ கர்த்தர் அதெல்லாம் மாற்றி தடைபட்ட எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் தேசத்துக்கும் சபைக்கும் குடும்பங்களுக்கும் தெய்வம் கிருபையாய் மறுபடியும் கட்டளையிட முடியாது. ஜெபம் பண்ணுவோம்.
நல்லா ஜெபம் பண்ணணும், நல்லா ஜெபம் பண்ணணும். இந்த ஜெபம் முடியும் பொழுது சாபங்கள் தடைகள் மாறி போகணும். கர்த்தாவே என் மூலமாய் ஒரு நிமிஷம் ரோமர்ல வாசிங்க. ஒருவன் மூலமாய் மரணம், ஒருவன் மூலமாய், ஒருவர் மூலமாய் ஜீவன், ஒருவர் மூலமாய், ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருந்தது, ஒருவர் மூலமாய் ஜீவன் ஆளுகை செய்தது. ரோமர் 5:17 அதுபோல நம் ஒருவன் மூலமாய், நம்ம ஒரு ஆள் மூலமாய் ஏதாவது மரணம், தடைகள், ஆசீர்வாத குறைவுகள் நம்முடைய குடும்பத்திலேயோ சபையிலேயோ ஊழியங்களிலேயோ தேசத்துக்கோ ஏதாவது இருக்குமானால் கர்த்தர் அதை மாற்றி கிருபையாய் இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டான ஜீவன் போல நம் மூலமாய் மறுபடியும் ஜீவனும் விடுதலையும் ஆசீர்வாதமும் ஆரோக்கியமும் ஜெயமும் உண்டாக முடியாது. ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஒரே ஒரு ஆள் மூலமாய் விடுதலை, ஹல்லேலூயா. ஒரு ஆள் மூலமாய் தோல்வி, ஆண்டவரே தாழ்த்துகிறோம், தாழ்த்துகிறோம். என் ஒருவன் மூலமாய் ஆண்டவரே மரணம் ஆளுகை செய்யக்கூடாது, மீறுதல் ஆளுகை செய்யக்கூடாது, தோல்வி ஆளுகை செய்யக்கூடாது. தேசத்திலேயோ சபையிலேயோ ஜனங்களிலேயோ ஊழியர்களையோ ஊழியங்களுக்குள்ளேயோ ஓ தனிப்பட்ட விதத்திலேயோ மரணம் ஆளுகை செய்யக்கூடாது. ஜீவன் ஆளுகை செய்ய முடியாது, ஆசீர்வாதம் உண்டாக முடியாது, உண்டாக முடியாது, பரிபூர்ணம் உண்டாக முடியாது. ஜெபிக்கிறோம். ஒருவன் மூலமாய் மரண ஆண்டு கொண்டது போல அனுவரேன் மூலமாய் மரண ஆளுகை செய்யக்கூடாது. இயேசு கிறிஸ்து என்ன ஒருவராலே ஜீவன் ஆளுகை செய்தது போல என் மூலமாய் சபைக்குள்ள ஜீவன் ஆளுகை செய்து எங்கள் ஒவ்வொரு மூலமாய் தேசத்துக்கும் சபைக்கும் குடும்பங்களுக்கும் ஜீவன் ஆளுகை செய்யணுமே. நல்ல ஜெபம் பண்ணுங்க, இந்த பாயிண்ட வச்சு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே அறிந்தோ அறியாமலோ நான் என் குடும்பத்துக்கு ஒரு மரணத்தை ஆளுகை செய்யக்கூடியவனாய் நான் காணப்படக்கூடாது. அறிந்தோ அறியாமலோ இந்த சபைக்கு நான் ஒரு தடையா இருக்கக்கூடாது. அறிந்தோ அறியாமலோ இந்த தேசத்தின் ஆசீர்வாதத்துக்கு நான் ஒரு தடையா இருக்கக்கூடாது. அறிந்தோ அறியாமலோ இந்த ஊழியத்துக்கு நான் ஒரு தடையா இருக்கக்கூடாது. நீங்கள் உங்களை தாழ்த்துங்க, நாம் எல்லாரும் நம்மை தாழ்த்துவோம். ஆமென். ஒரு செத்த ஈ முழு பரிமள தைலத்தையும் கெட்டு நாரி போக பண்ணும். விலையேறப்பட்ட இந்த சபையில நாம் ஒரு செத்த ஈயாக காணப்பட்டு விடக்கூடாது. இந்த மகிமையான ஊழியத்துல நான் ஒரு நாமோ நானோ ஒரு செத்த ஈயாய் மாறிவிடக்கூடாது. ஆமென். எல்லாரும் தாழ்த்தி போராடுங்க. ஹல்லேலூயா. நம் மூலமாய் ஜீவன் உண்டாகட்டும், மரணம் பரிகரிக்கப்படட்டும். செத்த ஈக்கள் பரிமள தைலக்காரனுடைய முழு பரிமள தைலத்தையும் விலையேற பெற்ற தைலத்தையும் கெட்டு போக பண்ணுமே, நாரி போக பண்ணுமே. நாங்கள் அப்படி இருக்க கூடாது. கர்த்தாவே நாங்கள் ஒரு தடையா இருக்கக்கூடாது. எந்த ஒரு சகோதரனும் எந்த ஒரு சகோதரியும் எந்த குடும்பத்துக்கும் தடையா இருக்கக்கூடாது, சபைக்கு தடையா இருக்கக்கூடாது, ஊழியத்துக்கு தடையா இருக்கக்கூடாது. ஆமா. இந்த ஜபத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய காரியங்கள், குடும்ப காரியங்கள், வேலை காரியங்கள், தொழில் காரியங்கள், சரீரத்தில் உள்ள வியாதியின் போராட்டங்கள், குடும்பங்களில் உள்ள பிசாசின் தாக்குதல்கள், ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ளதான நெருக்கமான சூழ்நிலைகள், தேவைகள், அவருடைய கண்ணீர்கள், இவைகள் எல்லாம் கர்த்தர் இந்த நாட்களில் அறிந்து அதற்கு ஏற்றவனமாய் கர்த்தர் இந்த நாட்களில் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் கிரியை செய்ய வேண்டும். பதிலை தேடி எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கவங்களுக்கு பதில் கொடுக்க வேண்டும். பரிகாரத்தை உண்டு பண்ண வேண்டும். பிராயச்சித்த பலியா இயேசு பலியானார். அதனுடையாலே ஒவ்வொரு இன்றைக்கு இந்த ஜபத்தில் முழங்கால இருக்கிற எல்லா பிள்ளைகளுடைய காரியங்களுக்கும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் பொறுப்படுத்து கிரியை நடப்பிக்க முடியாது, திட்டவட்டமான செயலை நடப்பிக்க முடியாது. போராடுவோம். ஆண்டவரே இந்த காலை வேளையில உம்முடைய சன்னிதானத்துல வந்திருக்கிற
ஒவ்வொரு பிள்ளைகளுடைய காரியங்களுக்காக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. சிறிதும் பெரிதுமான காரியங்கள் ஆண்டவரே, வருங்காரியங்கள், நிகழ்காரியங்கள் கர்த்தாவே, அவருடைய சஞ்சலம், தவிப்புகள், வியாதிகள், பிசாசின் போராட்டங்கள், ஓ வறுமைகள், கஷ்டங்கள், நெருக்கங்கள், எதுவானாலும் ஆண்டவரே, எந்தெந்த பிரச்சனையானாலும் கர்த்தர் பரிகாரி ஆண்டவரே. ஆண்டவரே உம்மால முடியும், உம்மால கூடும், உம்மாலே ஆகும். கர்த்தர் கிரியை நடைபெறும். ஒவ்வொரு குடும்பங்களுடைய சஞ்சலம், தவிப்பு, கண்ணீர், வேதனை, பாரம், மனநல போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய காரியங்களுக்கும் பதில் கொடுக்கும், பதில் கொடுக்கும் ஐயா. திட்டவட்டமான பதிலை கட்டளையிடுவீராக, நிரந்தரமான பதிலை கட்டளையிடுவீராக. தேவரீர் எல்லாம் அறிகிறவர், தேவரீர் எல்லாம் அறிகிறவர். ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள பிரச்சனை, போராட்டம், கவலைகள், அவளுடைய பாதைகள் எல்லாம் நீர் அறிவிரே. நேர்த்தியான பதிலை கட்டளையிடோ, நேர்த்தியான பதிலை கட்டளையிடோ, நேர்த்தியான பதிலை கட்டளையிடோ. அமேன். கர்த்த நீதியாய், நேர்த்தியாய், நியாயமாய் பதிலளிக்க முடியாய். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமேன்.